வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 10 ரேஷன் கடைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே எழும் கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை 14% 28% உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருவாரூரிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தின் பொது விநியோக திட்டத்திற்காக 1250 டன் அரிசி மூட்டைகள் ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தும்படி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்னை மாநகராட்சி கடிதம் எழுதியுள்ளது. கோவை டு மேட்டுப்பாளையம் இடையே வருகின்ற 20ஆம் தேதி முதல் கூடுதலாக 2 முன்பதிவில்லா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் உள்ள குயின்ஸ்லாண்ட் பொழுதுபோக்கு பூங்காவை காலி செய்ய கோரி அறநிலைத்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பில்லூர் 3வது குடிநீர் திட்டப் பணிகளை 2023 மார்ச் மாதத்திற்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமைதான் இருக்க வேண்டும் என பெரும்பாலான நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வருகின்ற 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பைஸெட் நிறுவனம் அதன் கட்டணத்தை 10 முதல் 15% வரை உயர்த்துவதாக அதன் நிர்வாக இயக்குநர் அஜய் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 1ஆம் தேதி முதல் தட்கல் டிக்கெட்டுகளை ரத்து செய்தால் 50% தொகை திருப்பி வழங்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்திய ரயில்வேயில் அடுத்த ஆண்டில் 150,000 பேர் பணியமர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் ஒரு நபர் ஒரு நிதியாண்டில் 25,000 ரூபாய் டிடிஎஸ் அல்லது டிசிஎஸ் வாங்கினால் அந்த நபர் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய அரசு புதிதாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் பெயர் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருக்கோவில் சார்பாக மாற்றுத்திறனாளி மணமக்களுக்கு புத்தாடைகள் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மக்கள் நல பணியாளர்களை மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியமர்த்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 18 மாதங்களில் இல்லாத அளவுக்கு பிட்காயின் மதிப்பு சரிவை கண்டுள்ளது. அதாவது கிரிப்டோ கரன்சியின் சந்தையில் நேற்று மட்டும் பிட்காயின் மதிப்பு 7.8% சரிந்து $20,079 குறைந்தது. புதிய சமையல் எரிவாயு இணைப்பு பெறுவோருக்கு சிலிண்டர் டெபாசிட் தொகையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 38,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.